வணக்கம். சங்கத்தமிழ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து ராஜேஷ். இப்போ ரீசெண்டாக நடந்த ஹைகோர்ட் எக்ஸாம், அதாவது அலுவலக உதவியாளர்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி ஒரு நிறையா போஸ்டிங், வாட்ச்மேன், ஒரு லைப்ரேரியன், இந்த மாதிரி விஷயங்களுக்காக ரீசெண்டாக, அதாவது ஜூலை 31 நடந்த எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ கூட, அது ஒரு கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 9 அவங்க வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ள என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு டேட்டும் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம கம்பைனடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம அகாடமி சார்பாக. அதுலேருந்து நிறையா பேர் கூட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சார் நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம், அதுக்கு கிரேஸ் மார்க் தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும், ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக அதில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஜாப் நேச்சர் எப்படி, ஏன்னா இது ஒரு 8th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால இதோட ஜாப் நேச்சர் எப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்கிறோம். ஓகே, இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. ஓகே, ஏன்னா ஃபர்தராக நாங்கள் வந்து எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், TNPSC-ஆக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து TNUSRB-ஆக இருக்கட்டும், இது ரிலேட்டடாக நாங்கள் நிறையா வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் TNUSRB-க்கு கூட நாங்கள் ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், ஒரு 90 ஷெட்யூல் போட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எங்கள் அகாடமியோட கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே நாங்கள் என்ன பண்ணுறோம், அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் தரோம், வாட்ஸ்அப் நம்பரும் தரோம், எல்லாமே தரோம், அதில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31 நடந்துச்சு. இதுக்கான ஆன்சருக்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நம்ம அப்பீல் பண்ணிட்டோம். ஓகே, இதில் என்னென்ன டெசிக்னேஷனில் ஜாப் நேச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்தார்னு சொல்லிட்டு இருக்குது, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சமையல்காரர்கள், வாட்டர்மேன், ரூம் பாய், வாட்ச்மேன், லைப்ரேரியன், அதாவது புக் ரீஸ்டோரர்னு சொல்லுவாங்க, லைப்ரேரியன் கூட கிடையாது, அதுக்கும் கொஞ்சம் கீழே தான் அந்த ஜாப் நேச்சர். அடுத்து நூலக உதவியாளர்கள், இந்த மாதிரி நூலக உதவியாளர்னா அட்டண்டர், அந்த மாதிரி நிறையா ஒரு டெசிக்னேஷன் நடந்திருக்கு. மோர் தென் ஒரு 7000 வேகன்சி போட்டிருந்தாங்க. ஓகே, இதுக்கான ஒரு ப்ரிமிலரி எக்ஸாம் மாதிரி இப்போது கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 50 க்வெஸ்சன் கொடுத்து அதுக்கு 75 அது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 21. இப்போ காமனாக TNPSC-க்குலாம் குரூப் 4 எழுதணும் அப்படின்னா 200 க்வெஸ்சன் இருக்குல்ல, அதில் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 90 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மார்க் எடுத்தால் தான் அதில் எலிஜிபிலிட்டி, ஆனால் 90 எடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. எப்போவுமே டாப் ஆர்டர்லேருந்து தான் போட்டு வருவாங்க, அதாவது கட் ஆஃப் ஒரு 171 வைக்கிறாங்க, அதுலேருந்து தான் போட்டு வருவாங்க. ஆனால் 90 வந்து எலிஜிபிள், நீங்கள் 90 வரும்போ உங்களுக்கு வேகன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது கீழே இருந்துச்சு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளான மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21 தான் எலிஜிபிளான மார்க். 50 க்வெஸ்சனுக்கு 21 க்வெஸ்சன் போட்டிருக்கணும, அதில் போட்டிருந்தா அப்படின்னா தான் அடுத்த கட்ட லெவல் கூப்பிடுவாங்க. அதாவது அடுத்த கட்ட லெவல் என்ன அப்படின்னா செயல்முறை தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு மட்டும் நார்மலாக ஒரு குரூப் 4 எக்ஸாம், ஒரு குரூப் இந்த மாதிரி, ஒரு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு ரொம்பவே ஒரு பொறுப்பான வேலை தான் கண்டிப்பாக. ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அந்த அலுவலகத்தில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலபுளாக வாட்ச் பண்ணணும், நீட்டாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோலபுளாக இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். முக்கியமான இன்னொரு குவாலிஃபிகேஷன்னா பொறுமை இருக்கணும், அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பொறுமை இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இதுக்கு ஒரு 2-3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயல்முறை தேர்வு முடிஞ்ச அப்புறம் ஓரல் டெஸ்ட்னு ஒன்று வேறு இருக்குது, அதுவும் இருக்குது. அதனால என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ செயல்முறை தேர்வு ரெண்டாவதாக கூப்பிடுவாங்க. என்ன ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் கடைசி, இந்த ஆகஸ்ட் கடைசிக்குள்ளே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ண பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயல்முறை தேர்வுக்கு கூப்பிடுவோம். செயல்முறை தேர்வு சென்னையில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ங்கிறதே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடத்துனாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்ததுனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே செப்பரேட் பண்ணி நடத்துனாங்க. செயல்முறை தேர்வுக்கு எவ்வளோ பேர் கண்டக்ட் பண்ணுறாங்க, மேபி ஜோன்ஸாக கூட பிரிக்கலாம், திருச்சி இந்த மாதிரி, சவுத் இந்த மாதிரி ஜோன்ஸாக பிரித்து கூட நடத்தலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால செயல்முறை தேர்வு கூப்பிடுவாங்க. இப்போ செயல்முறை தேர்வோட மதிப்பெண் பார்த்தா 50 சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளோ, 15 சொல்லியிருக்காங்க. இந்த 15 மேலே எடுத்தால் இன்கேஸ் வந்து அவங்கள ஓரல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட சான்ஸ் தான் இருக்குது. அதனால 15 எடுத்தால் கண்டிப்பாக கூப்பிட்டுருவாங்க, வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுத்து தேர்வின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பத்தாரர்கள் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அலுவலகத்தை பராமரித்தல், அலுவலகத்தை நன்றாக வைத்திருந்தல், வீட்டு பராமரிப்பு, அதாவது நீங்கள் உங்கள் வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, செயல்முறை தேர்வுக்கு போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா,
இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஒரு டேபிளில் ஒரு ஒரு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, ஒரு பேப்பர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்குது, அதாவது ஒரு ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் எழுதுறாரு, அதை எழுதுகிற பேப்பரை எங்கே போடணும் அப்படின்னா சடனாக தூக்கி வெளியில் டஸ்ட்பினில் போட்டுறக்கூடாது. எப்போவுமே ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரிலீஸ் பண்ணுற ஒரு பேப்பராக இருக்கட்டும் எனி திங், அதை வந்து என்ன பண்ணால் ஷட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அலுவலகத்தில் அந்த அந்த அலுவலகத்தோட ரகசியம் வெளியில் போயிடக்கூடாது, அதை கரெக்டாக அந்த ஷட்டரில் தான் போடுறாரா அப்படிங்கிறத கூட நோட் பண்ணுவாங்க. நார்மலாக டஸ்ட்பினில் போட்டுறக்கூடாது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணோம், அதை கண்டிப்பாக அவங்க நோட் பண்ணுவாங்க. சுகாதாரம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளும் முறை, அலுவலக உபகரணங்கள், பொருட்களை பராமரித்தல். ஈவன் இப்போ வந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, எல்லாமே சிஸ்டம் வைஸ்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு ஜிமெயில் செக் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்கணும். ஒரு 8th குவாலிஃபிகேஷன் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமெயில் செக் பண்ணுறது அவசியமா அப்படின்னு கேட்டால் அவசியம் தான். ஏன்னா எல்லாமே விஷயம், ஒரு ஜெராக்ஸ் மிஷினை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு டக்குன்னு ஒரு மெயில் ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அடுத்து மெயில் சென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதாங்க எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து டிரைவிங் கொஞ்சம் தெரிஞ்சிருந்து, குக்கிங் தெரிஞ்சிருந்து அப்படின்னா அது ப்ரிஃபரன்ஸ் தராங்க, சமைக்க தெரிஞ்சிருந்து ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் லைட் வெஹிக்கிள் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரதான், இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். அதனால குக்கிங் டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஈவன் உணவு மற்றும் பானம் தயாரிக்கும் முறை, ஒரு டீ போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு காஃபி போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஏன்னா ஒரு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இதெல்லாம் நெசசரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சமையல்காரர் அந்த டெசிக்னேஷனில் நம்ம அப்ளை பண்ணும் போதே கொடுத்துருப்போம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இல்லை சமையல்காரருக்கு அப்ளை பண்ணியிருந்தோமா இல்லை வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோமா, இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். அப்போ சமையல்காரருக்கும் கொடுத்துருக்கும் போது இதிலே போட்டிருக்காங்க, நம்ம வந்து நம்ம ஒரு கிளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த வேலையெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத விட கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க, சமையல்காரர் பதவிக்கு வந்தால் அவங்க ஆஃபீஸில் குக் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் வந்து அதே இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இது ஹைகோர்ட்டுங்கிறதுனால அந்த ஜட்ஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜாக இருக்கட்டும் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கட்டும், அவர் வீட்டில் கூட போய் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை, 8 hours தான் வேலை, 12 hours தான் வேலை, இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லலை. அதனால் எல்லா விஷயம் இப்போ இதை நான் சொல்கிறதுனால நீங்கள் வந்து வருத்தப்படுறதோ இல்லை வந்து என்ன எப்படி இருக்குது வேலை இருக்கோ சொல்ல, இதுதான் ஜாப் நேச்சர். இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் போயிட்டு உள்ளே போய் வேலை பார்த்து கஷ்டப்படுறத விட இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறது எவ்வளோ பெட்டர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நூலக உதவியாளர், புத்தக மீட்டமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நூலக உதவியாளர்னால் அங்கே உள்ள புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஈவன் அந்த புக்கில் ஏதாவது டேமேஜ்னா கூட அதை சரி பண்ணணும், அதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நூலகத்தை பராமரித்தல், அலுவலகத்தை நன்றாக வைத்திருத்தல், கிளீனிங் முதல் கொண்டு நம்ம தான் பார்த்துக்கணும், அலுவலக பொருட்களை பராமரித்தல், அனைத்து அலுவலக வேலைகள் செய்வது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். அப்போது இந்த வேலையும் அப்படி தான், லைப்ரேரியன் வேலையும் அப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சுட்டு செய்முறை தேர்வு முடியுது பார்த்தீங்களா, அதில் எந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு போஸ்டிங்க்கு 5 postings மேலே இருந்தால், 5 to 6 இருக்கட்டும், 60 இருக்கட்டும், 600 இருக்கட்டும், அப்படி இருந்துச்சு அப்படின்னா 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அடுத்த லெவலுக்கு. 5 கீழே இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வாட்ச்மேன் ஒரு 4 watchmen தான் இல்லை ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னா 1:3 அந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவல் எக்ஸாமில் இவங்களே எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கம்யூனிட்டி பேஸு, அந்த PSTM கோட்டா, எல்லா கோட்டா ஸ்போர்ட்ஸ் எல்லா விஷயங்களும் இதிலேயே இருக்கும். சர்வீஸ் மேன் இருக்கும், ப்ளஸ் வந்து 40+ இருக்கவங்களுக்கு இதில் எலிஜிபிள் உண்டு. ஓகேவா, எல்லா கோட்டாவுமே ஃபாலோ பண்ணி 1:3 இல்லை 1:2 டிசைட் பண்ணி அவங்க கூப்பிட்றது தான். ஓகேவா, அடுத்து ஒவ்வொரு ஒதுக்கீடு பிரிவிலும் மரபுநிலை மதிப்பெண்கள் ஒத்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும், அதாவது ரெண்டு பேரும் சேம் நம்பராக இருந்தால் ஏஜுக்கு சீனியாரிட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி அவங்களே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓரல் டெஸ்ட். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது செய்முறை தேர்வு. செய்முறை தேர்வு நீங்கள் போகிறீங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு ஆஃபீஸை கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கூட கேட்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, டாய்லெட் அதை க்ளீன் பண்ணுவாங்க, ஆசிட்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, ரூம் அப்படி க்ளீன் பண்ணுவாங்க, ரூம் டைல்ஸ்லாம் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னா ஃபினாயில் தான் க்ளீன் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்குது. நார்மலாக மாஃப் போட்டதாக இருக்கட்டும், மாஃப்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஃப்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கணும். என்ன ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த விஷயங்கள் சின்ன சின்ன ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இதுக்கப்புறம் வாய்மொழி தேர்வு, ஓரல் டெஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு 10 marks, அதுக்கு எலிஜிபிள் மார்க் வந்து 3 அப்படின்னு சொல்கிறாங்க, 3 தான் எலிஜிபிள் மார்க். இது ஒரு இன்டர்வியூ மாதிரி தான், இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
எப்போவுமே இன்டர்வியூ வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அப்படி இருக்கும்போது அவங்களோட முகபாவனை இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க, அவங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. திடீர்னு வந்து இந்த இடத்துல வேணுனே இப்போ ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் பொறுமையை சோதிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு அவரை டென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களையுமே அவங்க சோதிப்பாங்க. ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிறது ஒரு ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 10-20 பேருக்கு இருக்கலாம். அப்போ அந்த 10-20 பேரும் இவர் தான் போட்டு வேலை வாங்கணும். அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது, எவ்வளோ சொல்கிறத ஒபே பண்ணுறாரு. இந்த ஒரு இது ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு ஒபே பண்ணணும், அப்புறம் லேர்ன் பண்ணணும், அப்புறம் தான் சர்வே ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒபே பண்ணணும், அதுக்கப்புறம் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். இதுதான் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் போட்டுருவாங்க. ஃபைனல் ரிசல்ட்னா கன்சால்டேட் பண்ணி யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. அந்த இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஃபைனல் ரிசல்ட் போடும்போது ஃபிலிம்ஸில் எடுத்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த 50 கொஸ்டின் எழுதணும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு செய்முறை தேர்வுலையும் ஓரல் டெஸ்ட்லேயும் எடுத்த மார்க்கை வச்சு தான் ஃபைனல் ரிசல்ட் போடுவாங்க. அது வந்து ஒரு எலிஜிபிள் தான் அந்த 50 மார்க், ஓகேவா? அதனால் நான் எக்ஸாமில் வந்து 50-48 போட்டேன், 47 போட்டேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்க்கணும், ஓகேவா? அடுத்து ஜாப் நேச்சர், பணியின் தன்மைகள். இதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அலுவலக உதவியாளர்கள், வாட்டர்மேன், ரூம் பாய், இந்த மாதிரி இது டெஸ்டினேஷன்லாம் போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு அவசியத்திற்காகவோ டக்குன்னு அந்த ஆஃபீஸர் சொன்னாலும் அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்கார் அப்படின்னா அவனுக்கு ஹைகோர்ட்டில் தான் வேலை அப்படின்னா அவங்க வந்து ஹைகோர்ட்டில் மட்டும் வேலை முடிச்சுட்டு போக முடியாது. இன்கேஸ் அந்த ஜட்ஜ் சொல்கிறாரு என்னோட வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதை ஒபே பண்ணணும் அப்படிங்கிறத இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா வேலையுமே, ஓகே? அதான் சமைக்கிறவங்களுக்கும் அப்படி தான், லைப்ரேரியனுக்கும் அப்படி தான், சேம், ஓகே? அது இப்போ எக்ஸாம் நடைபெற இடம் தான் சொல்லியாச்சு, சென்னையில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கான டேட்டை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் கடைசியில் டேட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூப்பிட்டுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு இந்த கிளீனிங்க்கும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் க்ளீன் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள யோசிக்க முடியல. டாஸ்கி கிளீனிங் ஏஜென்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது R1 to R9 இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ R1ங்கிறது சானிடைசிங் பாத்ரூம், இந்த மாதிரி பாத்ரூமுக்கு இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு சானிடைசராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபினாயில் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆசிட் பாட்டிலாக இருக்கட்டும், அதோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, R1, R2, R3 என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். டைல்ஸுக்கு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணணும், பாத்ரூமுக்கு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணணும், டேபிளுக்கு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணணும். சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்டம் அதை துடைக்கிறது கூட ஒரு விதமான அந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஓரல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ WWW என்ன, வேர்ல்டு வைடு வெப், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். இல்லை வந்து CPUனா என்ன, சும்மா ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன், ஒரு 8th குவாலிஃபிகேஷனுக்கு எவ்வளோ CPUனா, அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே டைப்பிஸ்ட்லாம் இருந்தாங்க, டைப்பிஸ்ட்டும் கொஞ்சம் பேர் எடுத்துருந்தாங்க. அப்போ டைப்பிஸ்ட்டை கேட்கும்போது அவங்களுக்கான பேசிக்கான விஷயங்கள், ஒரு இப்போ கீபோர்டில் எத்தனை பட்டன் இருக்குது அப்படின்னு ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின், அதை கூட அங்கே தெரியாமல் நம்ம முடிக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். என்ன தமிழில் டைப்பிஸ்ட்டா இல்லை இங்கிலீஷில், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஓரல் டெஸ்ட்லாம் பயப்பட வேணாம். இன்கேஸ் ஃபர்தராக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் அகாடமியோட நம்பர் ஸ்கீலில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள்கிட்டயுமே ஒரு 50 ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஓகே? உங்களுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் இமீடியட்டாக கால் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். கால் பண்ணி உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஓகே? அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜாப் நேச்சரை பற்றி சொன்ன பார்த்தீங்களா, என்னென்ன முக்கியமாக வேணும்னா ஒரு யூனிஃபார்ம் தான் தருவாங்க. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ப்ரௌன் கலராக இருக்கட்டும், இல்லைனா ப்ளூ கலராக இருக்கட்டும், இந்த மாதிரி யூனிஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன், எப்போவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். சிரிச்ச முகம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஒபே பண்ணுறப்போ அவங்க சொல்கிறத ஒபே பண்ணுறப்போ ஒரு முகபாவனையோடு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயங்களையும் நோட் பண்ணுவாங்க. தங்களின் வணக்கம் செலுத்தும் முறை, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் அவங்களுமே திரும்பி நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க. அது செயல்படும் விதம், அதே மாதிரி அனைத்து பணியாளர் மற்றும் உயர் அதிகாரிகளின் கேள்விக்கு சரியான பதில், யார் கேட்டாலுமே. இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துனா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே அவங்க ஓஏக்கு மேலே தான், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ஜூனியர் அசிஸ்டண்ட், அவங்க வந்து ஒரு கிரேட்டில் இருப்பாங்க, அப்போ அவங்க சொல்கிறதையும் கேட்டு தான் ஆகணும்.
ரொம்ப பொறுமை இருக்கணும். டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள அதிகாரிகள் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, யார் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, அது ஆறு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும். அவரே லேட்டாக போனார் அப்படின்னா ஆஃபீஸே அங்கே இதுவாகிடும், தடுமாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி டாஸ்கிங் டேலண்டட் வேணும், அதாவது பல வேலைகளை செய்யும் திறமை. என்ன வேணாலும் சொல்லலாங்க, டக்குன்னு போயிட்டு இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துடுவான்னு சொல்லலாம், இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம், இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணி இந்த மெயில் வந்திருக்கா பாருன்னு சொல்லலாம், என்ன வேலை வேணாலும் சொல்லலாம். அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அப்டேட்டில் இருக்கணும், இப்போ கரண்ட் அப்டேட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் அப்படி தான் நம்ம சர்வே பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம், என்ன சார் இவ்வளோ ஒரு லோவாக சொல்கிறீங்க ஜாப் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க தான் ஜாப் நேச்சர்னு கொடுத்துட்டாங்க, இதை நம்ம ஒன்றும் மாற்றவே முடியாது. நம்ம இது என்ன பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா, சில பேர் வேலைக்கு போயே ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து சரி ஓகே தற்போதைக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க இருக்காங்க. நிறையா பேர் இந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து கூட அந்த கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி படித்து அதே ஆஃபீஸில் நான் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக வரணும், ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வரணும், குரூப் ஃபோர் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படித்தவங்களாம் இருக்காங்க, அந்த வைராகியமாக படித்தவங்களாம் இருக்காங்க. அதனால் எந்த ஒரு வேலையுமே ஒரு கீழ்த்தனமாக நினச்சிக்காமல் கிடச்சிதா உங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா, இதான் இதான் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டேன், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இதான், ஓரல் டெஸ்ட்டுக்கு இதான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியாச்சு. இது உங்களுக்கு சூட்டபுள் ஆகுமா, நான் போவேன் போயிட்டு இதெல்லாம் சர்வே பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏதோ எந்த ஒரு வேலையுமே ஒதுக்காதீங்க, ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் 2 வருஷமாக எந்த ஒரு கால் ஃபோரும் வரல, எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது எல்லாருமே தன்னோட வேலையை இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிடைச்ச சான்ஸ் இன்கேஸ் ப்ராக்டிக்கல் கூப்பிட்டு அதுவும் பாஸ் பண்ணி, ஓரல் கூப்பிட்டு அதுவும் பாஸ் பண்ணி கிடைச்ச சான்ஸ், ஆனால் எனக்கு இது சூட் ஆகும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா வந்து தன்னோட குவாலிஃபிகேஷனை மீறி ரொம்பவும் கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரையுமே, அவங்களுக்கு பிடிச்சவங்க போகலாம். ஓகே, ஃபர்தராக என்ன டீட்டெயில் வேணாலும் எங்கள் அகாடமியோட வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து மெயில் ஐடியாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கோம், கேட்டுக்கோங்க. இது வேறு எந்த கிளாஸஸ்க்குனாலும் வீடியோ நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.